మెడ్రాస్ యూనివర్సిటీ లేటెస్ట్ అప్డేట్. మెడ్రాస్ యూనివర్సిటీ April 2024 సమస్య ఎగ్జామ్కான టైం டேபிள் ஒரு 2 டேஸ் பிஃபோராக வந்திருக்கோம். எங்கள் டைம் டேபிள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் டேபிள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படியே பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்கில் கொடுக்குறதுலேயே நீங்கள் டைம் டேபிள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு டேட்டில் அரியர் கேண்டிடேட்டுக்கான ஆல் டிக்கெட் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் டெவலப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கே உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் அவங்க சொல்லியிருக்க ஃபார்மெட்டில் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆல் டிக்கெட் பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகிடும். அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டேன், ஆல் டிக்கெட் இன்னும் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ளஸ் அந்த ஃபீஸ் பே பண்ணதுக்கான பில் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் ஃபர்தராக டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஆல் டிக்கெட் வராமல் இருந்தால், ஆல் டிக்கெட் வந்திருக்குன்னா அந்த ஆல் டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ரெகுலர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் கன்சர்ன் காலேஜ் சைடில் ஆல் டிக்கெட் டவுன்லோட் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஹரியர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரீவல்யூஷன் அப்ளை பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு ஆல் டிக்கெட் டெவலப் ஆகிருக்கும். ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரீவல்யூஷன் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் யூனிவர்சைட்டில் சொன்னது வந்து செமஸ்டர் எக்ஸாம் வீணாகிறதுக்கு முன்னாடி ரீவல்யூஷன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி டேட்டில் ஆல் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக ரீவல்யூஷன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். Thanks for watching.